பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. மகாசிவராத்திரி 2023 18 பிப்ரவரி மாலை 6 மணி நேரலையை காணுங்கள். சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சத்தை இல்லத்தில் இலவசமாக பெற 9489045370. மற்ற நாடுகளை விட இந்தியாவில்தான் எல்லை பிரச்சினை பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஜம்மு காஷ்மீர் என்றால் மற்றொரு பக்கம் அருணாச்சல பிரதேசம். அமெரிக்க செனட் சபையில் இந்தியாவிற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை 3 எம்பிக்கள் அறிமுகப்படுத்தினர். அதன்படி அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒன்றுபட்ட பகுதி என்றும், சீனா ராணுவ பலத்தை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்வதை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சீன அத்துமீறல்களை இந்தியா கையாளும் விதம் பாராட்டத்தக்கது என்றும் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த ஜெர்ஃப் மார்க்லே, பில் ஹாகர்டி, ஜான் கார்னி என்ற 3 எம்பிக்கள் தெரிவித்தார். சீனா உள்ளிட்ட பல தெற்கு ஆசிய நாடுகளில் கொரோனா பரவல் சமீப காலமாக அதிகரித்து வந்தது. சீனா அளிக்கும் தகவல்களில் உண்மை உள்ளதா என்ற சந்தேகம் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு ஏற்கனவே கூறியிருந்த நிலையில், தற்பொழுது சீனா கொரோனா தொற்றை தாங்கள் ஜெயித்துவிட்டதாக பகிர்கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய நிலைக்குழு கூறுகையில், சீனா மனித வரலாற்றில் ஒரு அதிசயத்தை உருவாக்கியுள்ளது என்றும், கொரோனா மீது முழுமையான வெற்றியை அடைந்துவிட்டதாகவும் கூறியது. இருப்பினும் தற்பொழுது வரை சீன நாட்டில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும், எத்தனை பேர் குணமடைந்து உள்ளார்கள் என்றும் சீனா அறிவிக்காதது உலக அளவில் பெரும் சந்தேக வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் தென்பட்ட வெள்ளை பலூன் அந்நாட்டு அதிபரின் அறிவுரைப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டது. இது சீனாவால் அனுப்பப்பட்ட உளவு பலூன் என சந்தேகிக்கப்பட்டது. இதனால் சீனா மீதான குற்றச்சாட்டுகள் அதிகரித்தன. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அதில், சீனாவுடன் உங்கள் உறவினர்கள் வியாபார ஒப்பந்தம் வைத்திருப்பதால் தான் நடவடிக்கை எடுக்க தாமதமாகிறதா என ஒருவர் கேட்டார். நண்பா, எனக்கு சற்று ஸ்பேஸ் கொடு என்று கேலியாக சொன்னார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சீனாவின் உளவு பலூன் குறித்து சரமாரியான கேள்விகள் கேட்கப்பட்டன. ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் சீன ஆதரவு தனியார் பங்கு நிறுவனம் ஒன்றில் 10% பங்குதாரராக இருக்கிறார். பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த தற்கொலை படையினர் கராச்சி துறைமுகத்தில் உள்ள போலீஸ் வளாகத்திற்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டனர். பாதுகாப்பு படையினர் அலுவலக கட்டிடத்தின் வழியாக தரையிறங்கி பல மணி நேரம் அவர்களுடன் துப்பாக்கிச் சண்டை நடத்தினர். இந்த தாக்குதலில் 2 போலீசார், 1 ரேஞ்சர் மற்றும் 1 சுகாதார பணியாளர் உள்பட 4 பேர் கொல்லப்பட்டனர் என்றும், 14 பேர் காயமடைந்தனர் என்றும் சிந்து அரசாங்க செய்தி தொடர்பாளர் கூறினார். தொடர் துப்பாக்கிச் சூட்டில் 3 பயங்கரவாதிகளையும் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் பிரதமர் கூறுகையில், பாகிஸ்தானில் பயங்கரவாதத்தை வேரோடு பிடுங்குவது மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்றும், நாட்டில் தீமையை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். சிரியாவில் IS பயங்கரவாத அமைப்பின் ஆதிக்கம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. IS போலவே மேலும் சில பயங்கரவாத அமைப்புகளும் சிரியாவில் செயல்பட்டு வருகின்றன. இந்த பயங்கரவாத குழுவை ஒழிக்க சிரியா அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதேபோல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிரியாவில் பயங்கரவாதிகளை குறிவைத்து அவ்வப்பொழுது வான்வெளி தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதேவேளை பயங்கரவாத அமைப்புகள் பொதுமக்களை குறிவைத்து அவ்வப்பொழுது தாக்குதல் நடத்தி வருவதும் தொடர்கிறது. பாலைவன பகுதியான அல் சொக்னா பகுதியில் IS பயங்கரவாதிகள் நேற்று தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் பொதுமக்கள் 46 பேர், ராணுவ வீரர்கள் 7 பேர் என மொத்தம் 53 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து சம்பவம் நடந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. துருக்கி எல்லையை தொடர்ந்து இந்தோனேஷியாவில் நேற்று பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரெக்டரில் 6.4 என பதிவானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தோனேஷியாவின் மலுகு மாகாணத்தில் உள்ள தனிம்பார் தீவுகளில் இன்று 6.4 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆனால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதம் குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை.
துருக்கி சிரியா எல்லையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த பூகம்பத்திற்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 44,000 நெருங்குகிறது. கடந்த 6 துருக்கி சிரியா எல்லையில் மிகவும் சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டது. அங்கிருந்த கட்டிடங்கள் தரைமட்டமாகின. இந்த கோர சம்பவம் உலக அளவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல நாடுகள் உதவிக்கரம் நீட்டி வருகின்றன. இந்தியா ஆபரேஷன் டோஸ்ட் என்ற பெயரில் மீட்பு படைக்குழுவை அமைத்து துருக்கிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. இதனையடுத்து தொடர்ந்து நீடித்து வரும் மீட்பு பணியில் தற்போதைய தகவலின்படி துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட பலி எண்ணிக்கை 44,000 நெருங்குகிறது. இதில் துருக்கியில் 38,044 பேரும் சிரியாவில் 5,800 பேரும் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவிற்கு மற்றும் இந்து மதத்திற்கு எதிராக பல சக்திகள் பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து சமீபத்தில் கனடா நாட்டில் உள்ள ராமர் கோவிலில் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் இந்து மதத்திற்கு எதிராகவும் வாசகங்கள் எழுதப்பட்டும் கோவில் சேதப்படுத்தப்பட்டும் இருந்தன. இந்த சம்பவம் கனடாவாழ் இந்தியர்களுக்கு பெரும் கவலையையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கனடா எம்பி சந்திரா ஆர்யா கூறுகையில், கனடா அமைச்சரகம் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த சம்பவத்திற்கு வெகு விரைவாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதுபோன்ற சம்பவங்கள் மன வருத்தத்தை அளிப்பதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தானின் தெஹ்ரிக் இ இன்சாஃபின் தலைவர் இம்ரான்கான் தனது சிறை நிரப்பும் போராட்டம் அடுத்த வாரம் புதன்கிழமையிலிருந்து நடைபெறுவதாக அறிவித்துள்ளார். அண்டை நாடான இலங்கையைப் போல பாகிஸ்தானும் பெரும் பிரச்சினைகளை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சந்தித்து வருகிறது. இது தொடர்பாக பேசிய இம்ரான், தற்பொழுதுள்ள கூட்டணி அரசின் அரசியல் பழிவாங்கும் எண்ணத்தை எதிர்த்தும் மக்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை எதிர்த்தும் இந்த போராட்டத்தை நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தற்போதைய ஆளும் கட்சி பிடிஐ கட்சியை எதிர்த்து செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பணிநீக்கம் செய்யப்படுவது தற்பொழுது ஒரு ட்ரெண்டாக மாறியுள்ளது. எலான் மஸ்க் தொடங்கி வைத்த இந்த பணி நீக்கத்தை தற்பொழுது பல கார்ப்பரேட் கம்பெனிகள் பின்பற்றி வருகின்றன. மிகப்பெரிய நிறுவனமான கூகுள் அமெரிக்காவில் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க அதன் ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது. இதனைத் தொடர்ந்து மைக்ரோசாப்ட், ஸ்னாப்சாட், விப்ரோ உள்ளிட்ட நிறுவனங்கள் பணி நீக்கத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள கூகுள் நிறுவனங்களில் பணிபுரியும் 453 பேரை வேலையை விட்டு நிறுத்தியுள்ளனர். கடந்த மாதம் 12,000 பேரை வேலையை விட்டு நீக்குவதாக கூகுள் நிறுவனம் அறிவித்திருந்த நிலையில், தற்பொழுது 453 இந்தியர்களுக்கு பணி நீக்கம் தொடர்பாக மின்னஞ்சல் மூலம் தகவல் அனுப்பியிருக்கிறது கூகுள்.